எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ரெண்டு வெள்ளி கடை அப்படிம்பாங்க. ரெண்டு வெள்ளி இப்போ 40 காசாக மாறிடுச்சு. ரெண்டு வெள்ளியாக இருந்துச்சு, இப்போ 2 வெள்ளி 40 காசாக மாறிடுச்சு. வீட்டுக்காரம்மா வந்து ஜாமான் வாங்கினேன், அதனால் கூப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. அதனால் இப்போ என்னென்னா, நாங்கள் வந்து ரெண்டு வெள்ளி கடைக்கு வந்து போய்கிட்டுருக்குறோம். செம்மையாக அழகாக ஒவ்வொன்றும் ரேட்டு நல்லாயிருக்கும், குவாலிட்டியாகவும் நல்லாயிருக்கும். நம்ம ஒவ்வொரு பொருட்களும் வாங்க, நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு வெள்ளி கடையில் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதான் நம்ம காரு, அதான் காரு. போய் காரை ஓப்பன் பண்ணி ஏசியெல்லாம் போட்டு வைங்க அப்படின்ட்டாங்க மேடம். இது வந்து வீட்டுக்கு முன்னால் உள்ள பார்க், பூங்கா. ஆமாம், செம்மையாக இருக்கும். ஈவினிங் வந்து நல்லா குளு குளுன்னு இருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதோட வந்து நம்ம அட்டாச் பண்ணி விடுவோம். ஏசியை போட்டு வைக்கவா, இல்லைனா வந்த உடனே அடிக்கிற வெயிலுக்கும் வெக்கைக்கும். ஒரு வீடியோ எடுக்கிறது கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. இருக்கிற கேர்ள் ஃப்ரெண்டா? என்னமோ எனக்கு 10-15 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீ மனைவிடி, மனைவி வேறு கேர்ள் ஃப்ரெண்டு வேறு. மக்களை நீங்களே சொல்லிடுங்க, மனைவியும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்றாங்கிறத. இதில் நம்ம வளச்சி கடை போறீங்க, இப்படி போனால் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். நேர போனா மஸ்ஜித் இந்தியா. மக்களே இப்போ வந்து வந்தாச்சு, காரை பார்க்கிங் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, குயில் மால். இதுதான் குயில் மாலு, பெரிய மாலு. அந்த ரெண்டு வெள்ளி போட்டிருக்கா, அங்கே தான் போக போகிறோம் இப்போ. ஹெச்எம் ஒவ்வொரு நீரையும் பாவி பார்ப்போம் எப்படின்னு. மேடம் முன்னால் போகிற தவி வெய், ரெண்டு வெள்ளி கடை. அதுக்கு முன்னால் ஏதோ ஒன்று போஸ்ட் ஒன்று வச்சுருக்குறாங்க, பார்ப்போம். ராயாவுக்கு ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். மூஞ்சியெல்லாம் மறைச்சி வச்சுருக்குறாங்க. ட்ரெஸ்ஸு எஸ்கலேட்டர் ரெண்டு வெள்ளி கடைக்கு நம்ம ஏறுறோம். இப்போ போய் என்ன ஒன்று உள்ளே வந்து வித விதமாக செம்மையாக எல்லா ஐட்டங்களும் இருக்கு, விலையை ரொம்ப சீப்பாகவும் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். என்னடி சொல்கிற, இதெல்லாம் நம்மளாம் எடுக்க முடியாது. மேடம் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை தான் எடுப்பேன். எல்லாம் கால் மீதி, எல்லாம் 2 வெள்ளி 40 காசு தான். முன்னால் 2 வெள்ளியாக இருந்தது, இப்போ 2 வெள்ளி 40 காசு ஆயிடுச்சு.
இதெல்லாம் வந்து பட்டர் தண்ணிக்கு போடுவோம்ல, கார்டன் ஐட்டம். நல்லா இருக்கா? இது எதுக்காக தெரியுமா? மேஜை மேலே கை கழுவுறதுக்காக தண்ணி வைக்கிறது. ஆமாம், இதில் வந்து அப்படியே தண்ணி மேலே உள்ள ஜக்கில் தண்ணியை வச்சு அப்படியே சென்டராக வச்சுருவாங்க. நம்ம அந்த பிளாஸ்டிக் மங்கிலே என்ன பண்ணலாம், கையை கழுவி சாப்பிட்டுட்டு கையை கழுவிக்கிறலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் கையை கழுவிக்கிறலாம். அதுவே விதவி மூணு நாலு வெரைட்டி கலரில் இருக்கு. இதெல்லாம் ரெண்டு வெள்ளி 20 காசு. ஒரு காசுக்கு ஜூஸ் கிளாஸ் ஆல்ரெடி இந்த மங்களாக நம்மள்கிட்ட வீட்டில் கிடக்கு, நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம யூடியூப் சேனல் சமையலுக்கு மெட்ராஸ் சீக்ரெட் ரெசிபிக்கு இந்த மாதிரி தள்ளுப்பீங்க தான் வாங்கணும், மேலே காசு தர மாட்டாங்க. நம்மளாம் காசு போட்டுலாம் வாங்கவே கூடாது. வரும்போது வீட்டுக்கு ஜாமான் வாங்க போகும்போது என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாக வந்து இது பண்ணிடணும். நிலக்கடலை புத்தி இப்போ கச்சாங் புத்தி இப்போ கச்சாங் குத்தினா நம்ம இது நம்ம இந்த நிலக்கடலை தான் மேலது தெரியாம எடுத்தாச்சா?
ஆஞ்சலு தங்கச்சி தங்கச்சி மரங்களுக்கு நீ என்னங்கிறேன் தங்கச்சி மரங்களுக்கா அதான்டி இது அந்த சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்குல்லாடி மச்சி மாமா மக இதுக்கு சாஜிதா சாரா அப்போ யாருக்கு எடுக்கிறப்ப ஓ 100 லட்சம் சுமையாகுமா எடு 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 நிறைய எடு மகளுக்கு மருமகளுக்கு தானே எடுங்க மேடம் தள்ளுங்க தள்ளு 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 துண்டு எல்லாம் பிளாஸ்டிக் பூ தான் மேடம் கையில் எடுத்துட்டாங்க நீ அடுத்து வந்து வாங்குறத செம்மையாக தான் இருக்குது எதில் வைக்க சரி கடைசியில் அது நம்ம கைக்கு தான் வரும் கொண்டாங்க நினச்சேன் ஓகே நண்பர்களே முடிஞ்சு பர்ச்சேஸு ஆமாம் 74 வெள்ளி வந்துருச்சான் ரொம்ப வருத்தப்படுறாங்க நிக்க அட்ரஸ் இது சினாஜிப் இருமா இருமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சு கிளம்பியாச்சு என்ன பண்ணுறது எல்லாரும் அப்படித்தான் ஓகே பாய் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க லைக் பண்ணிடுங்க